ரெண்டு பேரும் பேசி முடிச்சிட்டீங்களா சார்? இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல சார். நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது சார். இங்கே என்ன எழுதுறீங்களோட எனக்கு புரியல சார். புரியலையா? ஹலோ ஆடிட்டர் சார், வணக்கம் சார். நான் கணக்கப்பில் பேசுகிறேன் சார். சார், காலையிலேருந்து உங்களுக்கு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் சார். சார், எங்கள் முதலாளிய யாரோ சுங்க இலக்க அதிகாரின்னு சொல்லி வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க சார். என்ன ஏதுன்னு தெரியல சார். ஆ சார், நீங்கள் கொஞ்சம் வந்து விசாரிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஆமாம் சார், ப்ளீஸ் சார். ஆ, எங்கே வரணும்னு சொல்லுங்க சார், நான் உடனே வரேன். ஆ ஓகே சார், இதான் வந்துடுறேன். உங்க அம்மா பேர் என்ன? பாப்பம்மாங்க. என்ன படிச்சிருக்க? நான் ஒன்றும் படிக்கலங்க. 9 வயசுல நான் குப்பைலாங்க. எப்படி எவ்வளவு சம்பாரிச்ச? குப்பையில தாங்க. குப்பையிலையா? ஆமாங்க. திவ்யா, சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேங்க. இவன் என்னமோ குப்பாளனேங்கிறான், அவ ஒண்ணுமே தெரியாதுங்கிறா. ஜேசி சொல்ற மாதிரி இவனுக்கும் திவாகருக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியல. ரொம்ப அப்பாவியா பேசுறான். எனக்கே டென்ஷன் ஆயிடுச்சு. இந்த பொண்ணு எப்படி தெரியும்? செல்லப்பா, அந்த பொண்ணு உனக்கு எப்படி தெரியாம இருக்கும் சார்? அந்த பொண்ணோட பேர்ல இருக்க வீட்டை விக்கிறதுக்காக வக்கீலோட குமாஸ்தா சொன்னாருங்க. அப்பதான் சார் 20 லட்சம் ரூபா உங்களுக்கு கொடுத்தேன். எவ்வளவு நாளா பழக்கம்? அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கும்போது தான் சார் அவங்களே எனக்கு தெரியும். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டியா? இல்ல சார், அவங்க அப்பா வந்து டாக்குமெண்ட்ஸ் கூட வாங்காம 20 லட்சம் ரூபா கொடுத்துட்டாங்க. என்ன நம்ம சொல்றியா? வச்சிருக்கானா? நீங்க யாருங்க சார்? ஆடிட்டர் சார், வந்து உட்காருங்க, கொஞ்சம் தள்ளுங்க. வீட்டிலேயே கேட்டு இங்க கூட்டு வந்து விசாரிக்கிற அளவுக்கு என்ன தப்பு பண்ணிருக்காரு? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சுந்தா, சுந்தா, ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிட்டு இவரை அனுப்பிச்சு விடுது. ஆ ஓகே சார், நீங்க போலாம். ஓகே, தேங்க்யூ. ஹலோ மாப்பிள்ளே, நான் தான் உங்க ஆபீஸ்ல தான் இருக்கேன். ஆ, ப்ராப்ளம் சால்வ்டு, எவ்ரி திங்ஸ் ஓகே. மிஸ்டர், உங்க பேரு? அனில் சார். ஆ அனில், மிஸ்டர் அனில் இருக்காரு, அவர் கோஆப்ரேட் பண்ணிருக்காரு. நோ ப்ராப்ளம், எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆமா, நீங்க எப்போ வரீங்க? ஓ, நாளைக்கா? வாங்க வாங்க. ஆ, வாங்கிட்டேன் சார். சார், இவரை கூட்டிட்டு போலாம். ஓகே, தேங்க்யூ. ஒரு நிமிஷம், உங்களோட ஃபோன். பாப்பா, என்னம்மா, யார் நீ? ஜெலப்பா சார் இருக்காரா? என்ன கீர்த்தனா? ஏமா, காலங்காத்தால இங்க வந்து உட்கார்ந்துருக்க. எங்க வீட்டை வித்து இவர்கிட்ட 20 லட்சம் வாங்கிருக்க. அது நீதானா? உங்க வீட்டை சொத்தை வாங்கினதுலயா இவ்வளவு பிரச்சனை? நான் என்னங்க பண்றது? பெரியவங்க பணத்தப்புக்கு நான் மாட்டிக்கிட்டேன். நேத்துல இருந்து இதே டிரெஸ் போட்டுட்டு இருக்கேன். அச்சோ, அவங்க கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? இப்போ பாப்பா கூட்டிட்டு உள்ள போமா. நீ எதுக்கு வாங்கி வந்த? உன்னால என் மேல அளிக்க 20 லட்சம் ரூபா லாஸ்.
நான் எப்படியாவது பணத்தை கொடுத்துருவேன். நீ ஏன் இப்பதான் படிச்சுட்டு இருக்க, உன்னால எப்படி தர முடியும்? எதா இருந்தாலும் என் முதலாளிட்ட வந்து பேசு. வா. எங்கம்மா போற? புக்ஸ் எடுக்க. சரி. எதுக்கு இப்ப வந்தாங்களா முதலாளி? இந்த பொண்ணு கையெழுத்து போட்டு பணம் வாங்கினதுனால எங்க நீங்க மோசடி வழக்கு தொடர்ந்துருவீங்களோன்னு பயப்படுது முதலாளி. 20 லட்சம் என்ன சும்மா வந்துருமா? எப்படியாவது கஷ்டப்பட்டு கொடுத்துடுறேன்னு சொல்றாங்க. நீ சொல்றியா, அந்த பொண்ணு சொல்லுதா? நீ எப்படிமா தருவ? சரியா, கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டோம், வீட்டுக்கு போ சொல்லு, ஆடிட்டர் பேசிக்கிறேன்னு சொல்லு. சரிங்க, நீ போம்மா. நீங்க வீட்டுக்கெல்லாம் தேடி வராதீங்க, நான் அங்க இருக்க மாட்டேன். என்ன சொல்ற?
நான் அம்மாவோட சண்டை போட்டு வந்துட்டேன். நான் ஒரு ரெண்டு நாள்ல எங்க இருக்கேன்னு சொல்லிடுறேன். பாயா, என்ன அந்த பொண்ணு அனுப்பிச்சிட்டியா? இல்லை முதலாளி, அந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பாட்ட கோச்சிட்டு வந்துச்சான். ராத்திரி பூரா நம்ம கேட்டுக்கிட்டு தான் படுத்துருந்துருக்கு. என்னையா சொல்கிற? ராத்திரி 9:30 தான் அந்த ஆஃபீஸ்லேருந்து விட்டுருக்காங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா கூட ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்காங்க. அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் சண்டை போட்டு கோச்சிட்டு வந்துச்சான் முதலாளி. அந்த பொண்ணு மனசில் உங்களை ஏமாத்திட்டோன்ற ஒரு வருத்தம் இருக்கிறது உண்மை முதலாளி. சொன்னால் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. என்னையா? அந்த பொண்ணு ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம இடத்துலேயே தங்க சொல்லலாமா? என்ன, எங்கே இருக்கீங்க? அம்மாங்க பாப்பம்மாவா உள்ளே படுத்துருக்காங்க. உள்ளே படுத்துருக்காங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் சொல்கிறேன், நீ தப்பாக நினைக்காதப்பா. நானும் பாப்பம்மாவும் சின்ன வயசுலேயே ஒன்றா வளர்ந்தவங்கன்னு உனக்கு தெரியும். நான் பேசுறதுனால தான் அந்த பாப்பம்மாவுக்கு ப்ரெஷர் ஏறுதுன்னு அந்த படித்தவ சொல்கிறா. அவளுக்கு படித்தோங்கிற திமிரு. உன் புருஷன் தானே அவளை இங்கே தங்க வைக்க சிபாரிசு பண்ணா? அவங்கிட்டயே சொல்லி அவளை தருத்தி அடி. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் நீ எதுக்கு இருக்க முதலாளி? இல்லையா, கணக்கு பார்க்குறா சொன்னியே, அதான் சொன்னேன். ரொம்ப நாளாக கணக்கெல்லாம் பார்க்காம அப்படியே கிடக்க, நான் என்ன பார்க்கட்டுமானு அந்த பொண்ணு கேட்டுச்சு. நானும் நம்ம ஆடிட்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், பார்க்கறதுதான் பார்க்கட்டும்னாரு. அதான் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், அந்த கம்ப்யூட்டர் எப்படி வந்துச்சு? அது நம்ம பக்கத்து வீட்டு மஞ்சுக்கு கவர்மெண்ட்டில் கொடுத்தாங்கல்ல, அதை வாங்கி கொடுத்தேன். அதை வச்சு பார்த்துட்டு இருக்கேன். கண்டக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி சிவன் கோயில் போனேன். திடீர்னு கோயிலுக்கு? உட்காருங்க. நீ உட்காருப்போ. ஐயா, நீங்கள் உட்காருங்க. போயா, அப்படி உட்காரியா? சரிங்க. என்னம்மா எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க? பத்மஜா அக்கா தான் இங்க எல்லாரையும் இங்க வர சொன்னாங்க. பத்மஜா அக்காவா? நீ என்னம்மா எல்லாத்தையும் இங்கே வர சொல்லியிருக்க? பாப்பம்மா மகன் செல்லப்பாக்கு கல்யாணம். ஓ, பாப்பம்மா மகன் செல்லப்பாக்கு. அம்மா, ஏன் பேர சொல்கிறா? உங்கள் பையனுக்கு பொண்ணு அழகாக இருக்கணுமா இல்லை சாதாரணமாக இருந்தால் போதுமா? உன்ன மாதிரி இருந்தால் போதுமா. அப்போ உங்கள் இஷ்டப்படி உங்கள் பையனை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். யாரை கேட்டு இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ண? நீங்க என்னை பிடிக்கலையா இல்லை நான் அழகா இல்லையா? ஹலோ, உங்க அம்மாவை எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு நான் மருமகளாகணும். அந்த 20 லட்சம் தானே, அதை பத்தி நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை முதலாளி. தீர்க்கமா எல்லாரும் சேர்ந்து எத்த முடிவு, தாலியை கட்டுக்க முதல்ல. அம்மா கூட்டிட்டு வாங்கம்மா, வாங்க போலாம். வாங்கம்மா, வாங்க. என்ன பொண்டாடி, ஏன் டல்லா இருக்க? ஒன்னும் இல்ல. என்னம்மா என்ன? ஒன்னும் இல்ல சொல்றேன்ல. முதல்ல சொல்லு. அட, ஒன்னும் இல்ல சொல்லுங்கறேன்ல. இன்னைக்கு முனியம்மா அம்மாட்ட கேட்டுச்சு ஏன் வளக அப்போ பண்ணலன்னு. அம்மா மூஞ்சியே மாறிடுச்சு. உனக்கு வளகாப்பு பண்ணணும், அவ்வளோ தானே? ஜாம் ஜாம்னு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, பண்ணுறோம். சரியா?
எனக்கு லைஃப்ல எந்த ஆசையும் இல்லை. என்னம்மா இப்படி சொல்ற? அதெல்லாம் பண்ணணுமா? செல்லப்பா, செல்லப்பா யாருங்க? நான் தான் சார். உங்களை டெபுட்டி கமிஷனர் கூட்டிட்டு சொல்லியிருக்காரு, வாங்க போலாம். எதுக்கு சார் கூட்டிட்டு வர சொன்னார்? வாங்க. எந்த டெபுட்டி கமிஷனர், எதுக்காக கூட்டிட்டு வர சொன்னாரு? டீடைல்ஸ் எல்லாம் அனுப்ப முடியாது. என்ன ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போக வைக்காதீங்க. வாங்க, நீங்க வாங்க. உங்க டெபுட்டி கமிஷனர் பேர் என்ன? நான் கமிஷனர்ட்ட ஃபோன் பண்றேன். நீங்க யாருக்கு வேணாலும் ஃபோன் பண்ணுங்க, நான் அதை பத்தி கவலைப்படல. வாங்க நீங்க. எனங்க பெயினா இருக்கு. பாருங்க, ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் ஒன்னா டேட் ஃபோன் பண்றேன், நீங்க வாங்க. சரி, நீ பாத்துரு, நான் என்னன்னு பாத்துட்டு வரேன். பாத்துக்கமா. கான்ஸ்டபிளை வச்சு கூப்பிட்டு வந்தோன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க சார். இவங்க யாரும் தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரியும் சார். என்ன விஷயமா கூப்பிட்டு அனுப்பிச்சு விட்டீங்க? இவங்க என் ஃப்ரெண்டுடைய ஃபேமிலிக்கு ரொம்ப பழக்கம். உங்கள் ரெண்டு பேரையும் சமரசம் பண்ணுறதுக்கோசரம் வர சொன்னேன் சார். இதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை சார். எதுவாக இருந்தாலும் என் ஒய்ஃப் தான் பேசணும். உங்கள் மனைவி இவங்க ஆஃபீஸில் போய் பார்த்துருக்காங்க சார். அவங்க ரொம்ப கோபமாக பேசியிருக்காங்க. அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும் சார்? அவங்க அம்மா பொண்ணுக்கு வழக்கா பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க சார். அதுக்கு நீங்கள் சம்மதிக்கணும். இவர் வந்து ஹைகோர்ட்டில் நிரபராதின்னு சொல்லிட்டாங்க சார். மேற்கொண்டு உங்ககிட்ட வாங்கின பணத்தையும் திருப்பி கொடுத்துறங்கிறாரு. அதை வாங்கி ஒரு நல்ல ஃப்ளாட் வாங்கி உங்கள் ஒய்ஃபை சந்தோஷமாக வச்சுக்காங்க. அவங்க பொண்ணு இல்லை சார். போலீஸ் என்னை கூப்பிட்டு வரும்போது என் ஒய்ஃபுக்கு வைத்த வழி சார். அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் சொல்லி அனுப்புகிறேன் சார். ஓகே, வரேன் சார். ஓகே, வரேன் சார். பத்மஜா, குழந்தை ஒன்ன மாதிரியே அழகாக இருக்கு, மூக்கு முடியுமா? அம்மா, அம்மா, குழந்தை பத்மஜா மாதிரியே மூக்கு முடியுமா அழகா இருக்கு. அம்மா, என்ன மாதிரி இல்லையா? ஒன்ன மாதிரியும் தாண்டா, ரெண்டு பேரும் கலந்தது தானே. கமிஷனர் ஆஃபீஸ்க்கு எதுக்கு கூப்பிட்டாங்க? கமிஷனர் ஆஃபீஸில் ஏய், பெட்டில் இருந்துட்டு என்ன பேச சுமார். ஹலோ, அது எனக்கும் தெரியும். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கெட்ட விஷயம் கிடையாது, எல்லாம் நல்ல விஷயம்தான். வீட்டுக்கு வா சொல்கிறேன், சரியா? டேலி, அந்த 800 என்னாச்சு? கணக்கு என்னைக்காவது கொடுப்பியா? முதலாளி கேட்டுகிட்டே இருக்க, தெளிவாக போட்டு கொடுத்துட்டுமா? அந்த 800 ஓடு கணக்கு. ஆமாம், நைட்டு என்ன வீட்டில் பாதிலே வந்துட்டியா? வீட்டில் தூங்க, அவங்க வந்து தூங்குற? டேய், நான் இங்கே படுக்கிறேன், வேறு எங்கேயாவது படுக்கிறேன், அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. அதை நான் சொல்கிறோம். சிவகாமி, சிவகாமி செல்லாம், 500. டேய், இன்னைக்கெல்லாம் கஷ்டப்பட்டு நான் உழைச்சி சம்பாதிச்ச பணம் இதையா தூக்கி போடுறேன்? நீ உழைச்ச எடுபடி வேலை தானே பாக்குற? அவர் உழைக்கிறாரு, கோடி கோடியா அடிக்கிறாரு. டேய், என் முதலாளி பத்தி தப்பா பேசாதடி, விளங்க மாட்டே நீ. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? டேய், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கடா, நல்லா இருப்பேன்னு. அதனால தாண்டி தூ குப்பை பொறுக்கிட்டு இருந்த உன்ன போய் நான் கல்யாணம் பண்ணிட்டேன். ஆமா, இவர் பெருசா படிச்சு கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போயிட்டாரு, என்னை கட்டிக்கிட்டு தான் கேடா போயிட்டாரு. இதை பாரு, உனக்கு என்ன ஆட்டம் சரியில்லடி. டாஸ்மாக்ல போய் ஃபுல்லா ஏத்திட்டு வந்து டார்ச்சர் கொடுக்குறான் பத்தியா, அவன் தாண்டி உனக்கு லாய்க்கு. ஆமா, ஒரு பொண்டாட்டியை நல்லா வச்சுக்காதவன் எங்கே இருந்தாதான் என்ன? சே, இதுக்கு தாண்டி நான் அந்த வீட்டு பக்கமே வரதில்ல. வராத, ஏன் வர? நீ வந்துதான் இங்கே என்னத்துக்காச்சு?
ஆமா பொண்டாட்டி வச்சு வாழ வக்கல பெருசா பேச வந்துட்டேன். வராத போ, பெருசா வந்து கிளிக்கிற போ. ஆமா கணக்க, அந்த 800 ரூபாய் இதை கணக்கு கேட்டியே. எப்படா சூப்பர்ரா, சூப்பரா. என்ன கணக்கு புள்ள, இப்படி எல்லாமா நடந்துச்சு? அத்தா உன் நாரவாய முடிக்கிட்டு வேணே பாரு. சனியனே, இதெல்லாம் எங்கேருந்து பார்த்துருப்பானுங்க? ஒருவேளை கவுண்ட பண்ணி என்ன படத்தில் பர்ணி மேலே இருந்து பார்ப்பானுங்களே, அந்த மாதிரி பார்த்துருப்பானுங்களா? சிவகாமி மோசம் போயிடாதிரி.